நடிகர் தேங்காய் சீனிவாசன் சொந்த படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிலையில், சொந்த படம் எடுப்பதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், உனக்கு அது சரிப்பட்டு வராது, வேண்டாம் என்று எம்ஜிஆர் கூறினார். ஆனால் அதையும் மீறி சொந்த படம் எடுத்த தேங்காய் சீனிவாசன் கடும் நஷ்டம் அடைந்தபோது எம்ஜிஆர் அவரை திட்டினார். ஆனால் அந்த திட்டலை வாங்கிக் கொண்டு தேங்காய் சீனிவாசன் வீட்டிற்கு சென்றபோது அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. தமிழ் திரையுலகின் முன்னணி காமெடி நடிகராக இருந்தவர் தேங்காய் சீனிவாசன் என்பதும், இவர் எம்ஜிஆர், சிவாஜி உள்பட பல நடிகர்களுடன் இணைந்து ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அழகான தோற்றம், நல்ல உயரம், இயல்பான நகைச்சுவை, சில படங்களில் கதாநாயகனாக நடித்த தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆர் மீது தீவிர பற்று கொண்டவர் என்பதும், இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரின் வெறி பிடித்த ரசிகர் என்றும் சொல்லலாம். சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் தேங்காய் சீனிவாசன் நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது கல்மனம் என்ற நாடகத்தில் அவர் தேங்காய் வியாபாரியாக நடித்ததால் அதன் பிறகு அவருக்கு தேங்காய் என்ற பெயர் ஒட்டிக்கொண்டது. மனதில் எந்தவிதமான களங்கமும் இல்லாமல் எல்லோரிடமும் வேடிக்கையாக படப்பிடிப்பின் போது பேசுவார் என்பதும், அதுவே அவரது பலமாகவும் பலவீனமாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சில சமயம் விளையாட்டுக்காக ஏதாவது சொல்லப்போக அது மிகவும் சீரியஸாக ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு அவரிடம் கோபிப்பது உண்டு. ஆனால் எம்ஜிஆருக்கு அவரை பற்றிய குணம் தெரியும் என்பதால் அவர் என்ன சொன்னாலும் தவறாக நினைக்க மாட்டார். எம்ஜிஆர் உடன் கண்ணன் என் காதலன், நம் நாடு என் அண்ணன், உலகம் சுற்றும் வாலிபன், உரிமைக்குரல், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போன்ற படங்களில் தேங்காய் சீனிவாசன் நடித்துள்ளார். நானே பிறந்தேன் என்ற படத்தின் படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடந்து கொண்டிருந்தபோது எம்ஜிஆருக்காக அனைவரும் காத்திருந்தனர். அப்போது இயக்குநரை அழைத்து தேங்காய் சீனிவாசன், ரிக்ஸாக்காரன் படத்தில் எம்ஜிஆருக்கு அழகிய தமிழ் மகள் இவள் என்ற பாடல் வைத்த மாதிரி எனக்கும் ஒரு பாடல் இந்த படத்தில் வைத்துவிடுங்கள் என்று கூறினார். இதை கேட்டதும் இயக்குநர் உள்பட சுற்றி நின்றவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இதன் பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு அவரிடம் தேங்காய் சீனிவாசன் இவ்வாறு கூறியதாக சொல்ல, உடனே தேங்காய சீனிவாசனை எம்ஜிஆர் அழைத்தார். உனக்கு இந்த படத்தில் நீ சொன்ன மாதிரியே பாட்டை வைத்துவிடலாம் என்று கூறினார். இல்லை இல்லை, வேண்டாம் தலைவரே, நான் சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன் என்று தேங்காய் சீனிவாசன் கூற, நானும் விளையாட்டுக்குதான் உனக்கு ஒரு பாடலை வைப்பதாக கூறினேன் என்று எம்ஜிஆர் நகைச்சுவையுடன் சொல்ல, அந்த இடமே கலகலப்பானது. இவ்வாறு இறுக்கமான சூழ்நிலை வந்தால் கூட அதை எம்ஜிஆர் கலகலப்பாக்கிவிடுவார். நடிகர் தேங்காய் சீனிவாசன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்துள்ளார். அந்த படம்தான் கலியுக கண்ணன். இவ்வளவுக்கும் இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் ஜெய்சங்கர் நடித்திருந்தாலும் தேங்காய் சீனிவாசன்தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருப்பார். மேலும் இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் வாலி என்பது குறிப்பிடத்தக்கது. தேவலோகத்தில் உள்ள கண்ணனைப் போன்று கலியுகத்தில் ஒரு கண்ணன் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனைதான் இந்த படத்தின் கதை. இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்த காரணத்தினால் அவர் அதிமுக கட்சியிலும் இணைந்தார் என்பதும், அதிமுக தேர்தலில் போட்டியிட்ட போதெல்லாம் அவர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அவர் அதிமுகவில் எந்தவித பதவியையும் எதிர்பார்க்கவில்லை. எம்ஜிஆர் மீது உள்ள அன்பு மற்றும் பாசம் காரணமாகத்தான் அதிமுகவில் இணைந்தேன் என்றும், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்றும் அவர் சில பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் தேங்காய் சீனிவாசன் சொந்த படம் எடுக்க ஆசைப்பட்டு எம்ஜிஆருடன் ஆலோசனை கேட்டார். சொந்த படம் எடுப்பதெல்லாம் பெரிய ரிஸ்க், உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை பத்திரமாக பாதுகாத்து உன்னுடைய குடும்பத்தை நன்றாக வைத்துக்கொள் என்று கூறினார். ஆனால் எம்ஜிஆர் சொல்லை மீறி தேங்காய் சீனிவாசன் ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். அதுதான் கிருஷ்ணன் வந்தான் என்ற படம். சிவாஜி கணேசன் முக்கிய வேடத்தில் நடித்து இந்த படத்தில் கே ஆர் விஜயா, மோகன், ரேகா உள்பட பலர் நடித்திருந்தார்கள். இந்த படம் பாதிக்கு மேல் படப்பிடிப்பில் இருந்த நிலையில் திடீரென அவரிடம் பணம் கையிருப்பு கரைந்துவிட்டது. இதனை அடுத்து அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக ராமாவரம் தோட்டம் சென்றார். அப்போது அவரை எம்ஜிஆர் திட்டினார். நான் தான் உன்னிடம் ஏற்கனவே சொன்னேனே, தயாரிப்பு எல்லாம் வேண்டாம், ஒழுங்காக நடத்திவிட்டு போ என்று சொன்னேனே என்று திட்டினார். உனக்கு என்னால் எதுவும் உதவி செய்ய முடியாது, ஓடிப்போ என்று ஆத்திரத்துடன் விரட்டிவிட்டார். ஆனால் தேங்காய் சீனிவாசன் வீடு சென்று சேரும் முன்னரே தனது உதவியாளரை அழைத்து தேங்காய் சீனிவாசன் வீட்டிற்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து வரச் சொல்லியிருந்தார். தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆர் இடம் திட்டு வாங்கி வீட்டிற்கு சோகமாக வந்தபோது
அவரது வீட்டில் உள்ளவர்கள் எம்ஜிஆர் வீட்டில் இருந்து ஒரு பெரிய தொகை பணம் வந்தது என்று கூறியதை கேட்டு அவர் இன்ப அதிர்ச்சியடைந்தார். நேரில் திட்டினாலும் தன்னுடைய இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அவருக்கு மிகப்பெரிய உதவி செய்ததைக் கண்டு அவர் உண்மையிலேயே வள்ளல்தான் என்று தனது வீட்டாரிடம் கூறினார். மேலும் எம்ஜிஆர் தான் கொடுத்த பணத்தை திரும்பியும் கேட்கவே இல்லை. எம்ஜிஆர் உடன் பல திரைப்படங்களில் நடித்தாலும் அவர் சிவாஜியுடனும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார். பாதுகாப்பு, எங்கிருந்தோ வந்தாள், சுமதி என் சுந்தரி, அருணோதயம், தியாகம், ஜெனரல் சக்கரவர்த்தி, அந்தமான் காதலி, பைலட் பிரேம்நாத், ஜஸ்டிஸ் கோபிநாத், திருசூலம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். அதேபோல் ரஜினியுடன் பில்லா உள்பட சில படங்களிலும் கமல்ஹாசனுடன் சில படங்களில் இல் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் தேங்காய் சீனிவாசன் லட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் என்பதும் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் கீதாலட்சுமி, ராஜேஸ்வரி என்று இருந்தனர். மேலும் சிவசங்கர் என்ற ஒரு மகனும் உண்டு. கீதாலட்சுமியின் மகன் யோகி, அழகிய அசுரா, சிவி, சிவி இரண்டு ஆகிய திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதேபோல் சிவசங்கரின் மகள் சிருதிகாவும் ஒரு தமிழ் நடிகை என்பதும் இவர் குக் வித் கோமாளி சீசன் 3 டைட்டில் வின்னர் என்பது குறிப்பிடத்தக்கது.